experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. Udumiyana design la pidicha madriyana saree collections ella ore edathila Thanvi Boutique Chennai matrum Karaikudi. 6 லட்சம் ரூபாய் அம்மன் கோயில் கிட்ட கால இருந்தது. அடுத்த படம் பார்த்தீங்கன்னா என் படம் வந்து 1 கோடி ஆச்சு. நீங்கள் யார்கிட்ட போய் டேட்டை கேட்காதீங்க, வருஷத்துக்கு ஒரு படம் உங்களுக்கு நாங்கள் பண்ணுறோம். குடும்பத்தில் ஒருத்தனாவே என்னை பாவிச்சாங்க. ஒரு 2 நாள் பார்க்க முடியலன்னா கூட என்னை தேடி வந்துடுவார் சார். அவர் வந்து அவரோட வாழ்க்கையில் நம்பி ஏமாந்தவங்க அப்படின்னு யாராவது இருப்பாங்களா சார்? இல்லை, அவருக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஒரு தடவை போகிறேன். அவருடைய சன்னை, ரெண்டாவது சன்னை கூப்பிட்டு நடிக்கிறதுக்கு இருக்கேன் அப்படின்னாரு. நான் நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏய் அப்படின்னாரு. அவர் கல்யாணம் பண்ணிங்கன்னு ஒரு முடிவு எடுக்கும்பொழுது அந்த கல்யாணத்துக்கு வந்து கலைஞர் தலைமையில் தான் நடத்தணும் அப்படின்னு அவர் விரும்பினும்போது நான் கலைஞரை போய் பார்த்து பேசினேன். அப்போ அதுக்கு சில நியாயங்களை சொன்னார். அந்த நியாயங்களுக்கு பதில் நியாயங்களை நான் சொன்னேன். உடனே அவரால் தட்ட முடியல, உடனே வர சொல்லியா அப்படின்னாரு. நான், ராவுத்தர், விஜயகம் 3 பேர் போனோம். 4 தேதி கொடுத்தாரு. இந்த 4 தேதியில் உனக்கு எந்த தேதி ஆகணும்னு கேட்டார். அவர் ஒரு தேதி சொன்னார். அந்த தேதியை குறித்து நான் வரையாண்டாரு. அந்த நேரத்தில் அவருக்கு வந்து ஃபைட் பண்ணும்போது இந்த கை வந்து அந்த ஷோல்டரை இறங்கிடுச்சு. யாராக இருந்தாலும் அவங்களால் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு தான் 2 நாள் போட்டு தான் வருவாங்க. ஆனால் ஆன் த ஸ்பாட்லேயே அவரே டாக்டர் இல்லாமல் அவரே எடுத்து போட்டுக்கின்னு அதை அந்த லாக் எடுத்து அப்படி போட்டுட்டு அதை ஃபைட் பண்ணார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த கை இருக்காது, இந்த கையில் அடிப்பார் சார். அவர் வந்து அவரோட வாழ்க்கையில் நம்பி ஏமாந்தவங்க அப்படின்னு யாராவது இருப்பாங்களா சார்? அரசியல் அது வந்து அதை நம்ம சொல்லவும் கூடாது. அது அவர் மனசுக்குள்ளே தான் இருக்கும். இருந்தாலும் இந்த நேரத்தில் வேண்டியதில்லை. ஒரு நண்பராக தயாரிப்பாளராக விட்டுருங்க, ஒரு நண்பராக உங்களுக்கு எவ்வளோ? நான் ரொம்ப ஃபீல் பண்ணது, அவர் அடிக்கடி வீட்டில் போய் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஜாலியாக பேசுவோம். பொலிட்டிக்கலாக அவர் வந்தபோது கூட சொல்வேன், நான் ஒரு கிண்டலாலாம் கேட்பேன், அந்த சார் அந்த மாதிரிலாம் எனக்கு நடக்குமா சார், அது கொடுக்கும் சார் நான் அப்படின்னு பேசுவேன். ஜாலியாக எடுத்துப்பாரு, ஜாலியாக பேசுவேன். நான் என்ன பெரிய பொட்டில் போட போகிறீங்கன்னா ஜாலியாக கேட்பேன், இருந்தால் கொடுக்கும் சார் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஜாலியாக பேசுவார். அந்த மாதிரி ஒரு மனிதர். அதே நேரத்தில் அவருக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஒரு தடவை போகிறேன். ஆனால் அப்போ அவருக்கு எல்லாமே தெரியுது, எல்லாமே அவருக்கு தெரியுது. என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு நான் அவரோட பழகின அந்த ஒவ்வொரு சம்பவங்களும் சொல்கிறேன், ரிசீவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய சன்னை, ரெண்டாவது சன்னை கூப்பிட்டு நடிக்கிறதுக்கு இருக்கேன் அப்படின்னாரு. நான் நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏய் அப்படின்னாரு. அந்த அப்போலாம் நல்ல தெளிவாக தான் பேச்சு வருது. சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிட்டு இருந்தோம். எப்போ சார் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அவர்? அவருடைய பர்த்டேக்கு, போன பர்த்டேக்கு முன் பர்த்டே. ஆரம்பத்திலே வந்து உங்கள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ப்ரொடியூசர் சினிமாவில் ஆரம்பித்த உடனே முதல் 3 படங்களுமே வந்துட்டு அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவரோட உங்களோட கெரியர் ஆரம்பிக்கும் போதே அவரோட ஃபஸ்ட்டு 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம் சார்? எடுத்தோடனே ஒரு ஆளோட முதல் வந்து யார் படத்துக்கு அவர்கிட்ட வந்து அர்ஜுனுக்கு பதிலாக அவர்கிட்ட தான் அப்ரோச் பண்ணோம். அப்போ அந்த நேரத்தில் ஊமை வழிகளில் அவர் அன்றைய சூழ்நிலையில் அந்த நைட் கால் ஷீட்டு அந்த படத்துக்கு கொடுத்துட்டு இருந்தார். எங்களுக்கு நைட் கால் ஷீட் தான் அதிகமாக இருந்ததுட்டு தவிர்க்க முடியல அந்த இதுவை. இந்த ஒரு படம் மட்டும் நீங்கள் வேறு யாருன்னா வச்சு பண்ணிவிடுங்க சார், அடுத்த படம் கண்டிப்பாக உங்களோட நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அதே பிரகாரம் யார் படம் முடித்த பிறகு அவரை போய் பார்க்கும்போது அப்போ சொன்னார், இந்த மாதிரி நான் உங்களுக்கு பண்ணுறேன் சார், ஆனால் ராவுத்தர் கொஞ்சம் போய் பார்த்துருங்க, அவர் மூலமாக வந்துடுங்க, நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ராவுத்தரை பார்த்தேன். ராவுத்தரை பார்க்கும்போது அவர் வந்து அதாவது அவருடைய கேரியரில் என்ன சம்பளம் வாங்கியிருந்தார் அந்த மாதிரி ஒரு 3 மடங்கு கேட்டார். ஓகே, கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா தவிர்க்கிறதுக்காக சொல்லுவாங்க இல்லையா. அப்போது நான் சொன்னேன், சரி எப்போ அட்வான்ஸ் வாங்கிக்கிறீங்கன்னு கேட்டேன். அவருக்கு நம்ம எதிர்பார்க்கல இப்படிப்பட்ட ஒரு பதில் வரும்னு. உடனே நானும் அந்த கணக்கெல்லாம் போடுற, இதுதான் ஒரு கணக்கு, இதெல்லாம் இப்போல்லாம் வந்து கணக்கு போடுறாங்க இல்லையா, இவருக்கு இவ்வளோ சம்பளம், இதுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இவ்வளோ, பப்ளிசிட்டி இவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ, இதெல்லாம் அந்த நேரத்தில் நான் கணக்கே பார்க்கல. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து ப்ரொடியூசராக இருக்கிறேன், கேட்டதை கொடுத்தேன். ஆனால் நான் பண்ண விளம்பரம் வந்து ஒரு பெரிய லெவலில் அவருக்கு அதுதான் உயரிய 1 கோடி பிஸ்னஸ் அளவுக்கு அந்த படம். அந்த பீரியடில் வந்து அவருடைய பிஸ்னஸ் வந்து
46,00,000 ரூபாய் அம்மன் கோயில் கிடக்கால இருந்தது. அடுத்த படம் பார்த்தீங்கன்னா என் படம் வந்து 1 கோடி ஆச்சு. அதுக்கப்புறம் நான் பண்ண விளம்பரங்களும் என்னுடைய அணுகுமுறையும் பழகும் தன்மையும் அவங்கள பெருவாக பாதித்து, நீங்கள் யார்கிட்டே போய் டேட்டே கேட்காதீங்க, வருஷத்துக்கு ஒரு படம் உங்களுக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய குடும்பத்தில் ஒருத்தனாகவே என்னை பாவித்தாங்க. ஒரு 2 நாள் பார்க்க முடியலன்னா கூட என்னை தேடி வந்துடுவார். அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு அவரோட சக நடிகர்கள் யாராவது அவருக்கு ரொம்ப பிடிச்சிட்டவங்க, இல்லை அந்த செட்டில் இருந்தாலே போதும் எல்லாருமே சாப்பிட்டாங்களான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்பார். அந்த மாதிரி எப்பயாவது உங்களை வந்து சாப்பாடு போட்டு உங்களால் முடியாத அளவுக்கு சாப்பிட வச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க? நான் தான் அவரை பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அவர் பண்ணிட்டீங்க? ஆமாம், அது வந்து நல்லவன் படம் ஷூட்டிங் போடுது, ராயபுரத்தில் ஷூட்டிங். அப்போது அங்கே வந்து பாண்டியன் ஹோட்டல் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஃபேமஸ் அப்போ நான் வெஜிடேரியன் ஹோட்டலு, அங்கேருந்து பிரியாணி, கால்கறி, ஸ்பெஷல் குருமா, அது அதை சாப்பிட்டுட்டு அப்படி சந்தோஷப்பட்டார். அதே மாதிரி அவருக்கு திருமணத்துக்கு வந்து அவர் கல்யாணம் பண்ணிங்கன்னு ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அந்த கல்யாணத்துக்கு வந்து கலைஞர் தலைமையில் தான் நடத்தணும் அப்படின்னு அவர் விரும்பினபோது கலைஞர் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு தொண்டனாகவும் பக்தனாகவும் நான் இருந்த காரணத்தால் என்கிட்ட சொன்னார். நான் கலைஞரை போய் பார்த்து பேசினேன். அப்போ அதுக்கு சில நியாயங்களை சொன்னார். அந்த நியாயங்களுக்கு பதில் நியாயங்களை நான் சொன்னேன். உடனே அவரால் தட்ட முடியல, உடனே வர சொல்லியா அப்படின்னாரு. ஓகே, அந்த 2 பேர் 3 பேர் நான் ராவுத்தர் விஜயகாந்த் 3 பேர் போனோம். என்ன தேதி போகணுன்னு கேட்டார் கலைஞர். சொன்னார் 4 தேதி கொடுத்தாரு. இந்த 4 தேதியில் உனக்கு எந்த தேதி ஆகணும்னு கேட்டார். அவர் ஒரு தேதி சொன்னார், அந்த தேதியை குறித்து நான் வரையான்னார். அதே மாதிரி மதுரையில் என்னார், வரையன் அப்படின்னாரு. மதுரைக்கு வந்து அப்புறம் கீழே வந்தானோன்னே ராவுத்தர் சொல்கிறாரு, மூப்பனாரை கூப்பிடலாமான்னு கேளுங்களேன்னு. அப்புறம் திருப்பி மேலே விண்ணையான்னார், மூப்பனாரை கூப்பிடலாமான்னு விரும்புகிறாங்கன்னு. நான் விரும்புகிற தலைவரையாக போட்டு ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குமா சார்? ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஏதாவது ஒரு பர்டிகுலர் மெமரி ஏதாவது? அவருக்கு வந்து இந்த கை குதிரைமுக்கில் வந்து முதல் அவரை வந்து குதிரைமுக்குக்கு இருக்கிற அத்தனை ஃபைட்டர்ஸையும் ஃப்ளைட்டில் இட்டும் போகிறது அப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஓகே, தமிழ் சினிமா அவருடைய கேரியரில் எல்லா ஃபைட்டரையும் ஃப்ளைட்டில் இட்டும் போய் குதிரைமுக்கில் ஃபைட் எடுக்கிறேன். ஓகே, அங்கேருந்து ஹெலிகாப்டர் வர வைக்கிறேன், ஹெலிகாப்டரில் ஃபைட்டு, சேசிங்கு, இதெல்லாம் ஒரு கோல்டு ஒரு தங்கம் கடத்துகிற காரு பிளாஸ்ட் ஆகி கோல்டாக மனுஷனே கோல்டாக ராதாரி அப்படி அந்த மாதிரி டேஞ்சர் டயபாலிக்ன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழலில் பண்ணது. அந்த நேரத்தில் அவருக்கு வந்து ஃபைட் பண்ணும்போது இந்த கை வந்து அந்த ஷோல்டர் இறங்கிடுச்சு. அது யாராக இருந்தாலும் அவங்களால வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு தான் 2 நாள் போட்டு தான் வருவாங்க. ஆனால் ஆன் த ஸ்பாட்லேயே அவரே டாக்டர் இல்லாமல் அவரே எடுத்து போட்டுக்கின்னு அதை அந்த லாக் எடுத்து அப்படி போட்டுட்டு அதை ஃபைட் பண்ணார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரு, இந்த கை இருக்காது, இந்த கையிலே அடிப்பார். ஓகே, ஒரு கையில் தான். ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கையிலே அடிப்பார். அதே மாதிரி நல்லவன் போதும் ஊட்டியில் அதே மாதிரி இறங்கிச்சு. அதே மாதிரி அந்த அதாவது ரெஸ்ட் எடுக்காமல் தயாரிப்பாளர்களுடைய கஷ்டத்தை நீக்கின ஒரு காருண்யம் வந்து அவருக்கு அவர் வந்து எனக்கு இவர் சம்பளம் தரலன்னு சொல்லவே மாட்டார். பல பேர் கொடுக்கலனாலும் அதை சொல்லவும் மாட்டார். எனக்கு வந்து நான் நல்லவன் கூலிக்காரில் பண்ணும்போது திடீர்னு அவங்க வந்து எண்டில் பேமெண்ட் எடுத்து போய் கொடுக்குறேன் வாங்க மாட்டேன்ட்டாங்க. என்னென்ன நீங்கள் எங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை அப்போ வாங்கிட்டோம், ஆனால் உங்கள்கிட்ட பழகி நீங்கள் பண்ண பிறகு ஏன் உங்கள்கிட்ட நான் பணம் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இது. இப்போ எங்கள் கேட்டால் இல்லை இல்லைன்னா அத்தை பணத்தையும் ஒத்தையுமா கொடுத்துருப்போம்னு சொல்லி கடைசி பேமெண்ட் வாங்கலை. ஆனால் ஒரு முன்கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால அதெல்லாம் எதுவுமே, அதாவது அவருக்கு வந்து அல்லவை பேசினா நல்ல மனுஷனுக்கு பொருளாக போகிறதானே செய்யும், அது கூட தாங்கிப்பார். ஒரு அந்த கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்கிற மாதிரி பட்டுன்னு அந்த கோபம் வந்து அந்த நீங்கள் நினைக்கிற அந்த நடிகர் சங்க தலைவராக வந்த பிறகுதான் அந்த கோபத்துலேயும் அந்த அரசியலில் வந்த பிறகுதான் அந்த கோபத்தை நீங்கள் பார்த்து நாங்கள் பார்த்ததே கிடையாது. சினிமா இருக்கும்போது அதெல்லாம் இல்லை, பார்த்ததே கிடையாது சார். அந்த கோமா அவர் ப்ரெஸ் கிட்டே பேசும்போதோ இல்லை கேமரா முன்னாடி அரசியல் வந்தப்போ ஏதோ பேசும்போதோ அவர் வந்து சோஷியல் மீடியா வந்த டைமில் நிறைய வந்து இனிஷியலாக ட்ரோல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஐயோ ஒரு நல்ல மனுஷனை வந்து இப்படி ட்ரோல் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி இப்போது ஃபீல் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு அவருடைய நண்பராக பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது அதை பார்க்கும்போது? அதாவது இல்லை அவருக்கு வந்து இயற்கையான கோபம் வரதானே செய்யும். அதாவது
ஒரு தடவை சொல்கிறாரு, திருப்பி அவரை வந்து சீண்டி சண்டை வலிக்கிற மாதிரி கேட்டால் அந்த கோபம் வெளிப்படதான் செய்யும். ஒரு நல்ல மனிதர் கோபம் இருக்குது, நியாயம் தானே. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு போட்டிருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாருடைய பிரச்சனைகளையும் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவர். அந்த ராஜாபாதத்தில் வந்து அன்னசத்திரம் மாதிரி தானே, வரவங்க போகிறோம் எவ்வளோ பத்திரிக்கையாளர்கள் சாப்பிட்ருப்பாங்க, எத்தனை தயாரிப்பாளர் சாப்பிட்ருப்பாங்க, நண்பர்கள் நம்பி போகலாம். Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. புதுமையான டிசைன்ல பிடிச்ச மாதிரியான சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல, தன்வி போட்டி சென்னை மற்றும் காரைக்குடி.